Hello students, welcome to our YouTube channel. In this video, CHSL exams, how to apply online procedure procedures step by step. Apply pannu, document la kaiyila vechirukano, endha details romba careful fill pannano, enga enna mariyana detail endha document vechi fill pannano, apdi pannina mistakes varadhu and apply pannu, enna mistake pandradhukku vaipu irukku, server la enna mariyana issues varum, neenga adha epdi sari panni exams ku apply pandradhungra detailed information share panna porom. இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க உங்களோட அப்ளிகேஷன்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் நீங்க பண்ண மாட்டீங்க ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட மெயில் ஐடி இருக்கு அதுல உங்களோட டவுட்டை கேட்டுட்டு அதை கிளியர் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க டவுட்டை கேட்டுட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணுங்க ஓகேவா அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் மே 7 அந்த டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் முடியறதுக்குள்ள இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி முடிச்சிருங்க ஏன்னா கடைசி நேரத்தில் சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கும் நிறைய பேருக்கு லாஸ்ட் டைம்ல தான் இப்படி ஒரு எக்ஸாம் இருக்குன்னே தெரியும் அப்போ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்கிறனால அப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏப்ரல் முடியறதுக்குள்ளே இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருங்க உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இப்படி ஒரு எக்ஸாம் வந்திருக்குன்றத சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ண சொல்லி ஷேர் பண்ணி அவங்கள பார்த்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள் இந்த டைம் வந்திருக்க வேகன்சிங்கிறது 3812 இது யூஸ்வலாக சிஹெச்எஸ்எல்ல வர வேகன்சியை விட நல்ல வேகன்சி ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைம் இருக்குது ஸோ அதனால் இந்த அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்டு வீடியோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி 90 டேஸ் என்னென்ன டாபிக் மட்டும் படித்தா 150 மார்க் மேலே ஸ்கோர் பண்ண முடியுங்கிற வீடியோ இந்த ரெண்டு வீடியோ நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த பார்க்காதவங்க கட்டாயம் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரெண்டு வீடியோக்கான லிங்க் மேலே ஐகார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த எக்ஸாம்ஸை பற்றின A to Z டீட்டெயில் இந்த வீடியோலையும் எதை மட்டும் படித்தா போதுங்கிறதுமே இந்த வீடியோலையும் ஷேர் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்றதை பார்த்துலாம் ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டாஸ் என்டர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் உங்களுக்கு வரக்கூடிய டேட்டாஸை ஃபீட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் யூஸ் பண்ணணும் 10th மார்க்ஷீட் கட்டாயம் கையில் இருக்கணும் ஏன்னா அதில் உள்ள டேட்டா பர்த்தை தான் என்டர் பண்ணணும் அடுத்தது 10th மார்க்ஷீட்டில் எப்படி நேம் இருக்கோ அந்த நேம் தான் என்டர் பண்ணணும் அதனால் 10th மார்க்ஷீட் கட்டாயம் 10th மார்க்ஷீட்டோட ரோல் நம்பரும் நம்ம என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் 10th மார்க்ஷீட்டு கட்டாயம் கையில் இருக்கணும் இல்லைனா PDF இருந்தாலும் ஓகே தான் ஆதார் கார்டு கட்டாயம் வேணும் ஏன்னா ஆதார் கார்டு நம்பர்லாம் என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அடுத்தது ஒரு ஆக்டிவாக ஒரு மொபைல் நம்பர் அண்ட் இன் இமெயில் ஐடி கட்டாயம் தேவை ஏன்னா அதில் OTP வரும் அதுக்கப்புறமா எக்ஸாம்ஸ் எப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்ஸ் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்களா நீங்கள் எப்போ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும் இந்த எல்லா டீட்டெயிலையும் SMS அண்ட் மெயில் மூலமாக உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க அப்கமிங் டேஸில் அதனால் கொடுக்கக்கூடிய இமெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பரை ஆக்டிவாக எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதை மட்டும் கொடுங்க அடுத்தது குட் இன்டர்நெட் வச்சுக்கோங்க வீட்டில் வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா மொபைல்லையும் அப்ளை பண்ணலாம் நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும்னா செக் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த எக்ஸாம்ஸ்க்கு இப்போ தான் அப்ளை பண்ணுற ரேட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் வேகன்சி 3712 இருக்கனால நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க ஸோ சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுங்கன்னா ஏர்லி மார்னிங் அதாவது காலையில் ஒரு 6 மணியில் இருந்து 9 மணி வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clockலேருந்து 6 o'clock கிட்ட வெயிட் ட்ரை பண்ணுங்கள் இப்போலாம் சர்வர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைம் உங்களால் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிட முடியும் ஈவினிங் டைம் நைட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு சர்வர் லோட் ஆகிற இஷ்யூ சடனாக வெளியே வர இஷ்யூ இதெல்லாமே இருக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் SSC எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 1 time ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் ஓகேவா இப்போ SSC புது வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க SSC.government.in முன்னாடி SSC.nic.in இருந்துச்சு நான் ஆல்ரெடி SSC எக்ஸாம் ப்ரீவியஸாக அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறவங்க இப்போ புது வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கனால எல்லாருமே 1 time ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணோம் புது வெப்சைட்டில் நான் 1 time ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்க டேரெக்டாக எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் நான் புது வெப்சைட்டில் இன்னும் 1 time ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னு சொல்கிறவங்க 1 time ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு 1 time ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் SSCயோட புது வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும் ஓகேவா இதுதான் வெப்சைட்டு இந்த வெப்சைட்டுக்கு போய்க்குவோம் போனதுக்கப்புறமா லாகின் அண்ட் ரிஜிஸ்டர்ன்னு இருக்கா இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் உங்களுக்கு லாகின் ரிஜிஸ்டர் நபுன்றது கொடுங்க ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் புது வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அதனால் ரிஜிஸ்டர் நபுன்றது கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை போடணும் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணணும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் டிக்ளரேஷன் பண்ணணும் இந்த 4 ப்ராசஸை முடிச்சாதான் உங்களை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் 4 ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அண்ட் பாஸ்வேர்டு கிடைக்கும் இதை வச்சு நீங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எத்தனை SSC எக்ஸாம்ஸ் வந்தாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்கிட முடியும் இதுதான் ஒரு கேட் ஒரு கீ மாதிரி இதை வச்சு நீங்கள் எத்தனை SSC வெப்சைட்டில் லாகின் பண்ணி எத்தனை எக்ஸாம்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் கண்டினியூ கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் ஒவ்வொரு இதையுமே நம்ம ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்கும் எல்லாருக்கும் ஆதார் கார்டு உண்டு SN கொடுத்து ஆதார் கார்டோட நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அடுத்தது டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கார்டுன்னு இருக்கும் இதுவுமே ஆதார் கார்டு இதை கிளிக் பண்ணி இதில் நிறையா இருக்கும் ஆதார் கார்டு இருக்கும் பேன் கார்டு இருக்கும் ஓட்டர் ஐடி இருக்கும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும் நீங்கள் இதில் இதுலேயுமே ஆதார் கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டோட நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க
ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிட்டா. அடுத்தது உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட். மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்னா ஒன்றும் கிடையாது, 10th மார்க்ஷீட். உங்கள் 10th மார்க்ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அப்படியே காப்பி பண்ண மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. நேம் ஃபஸ்ட்டு இருக்குது, அதுக்கப்புறமா இனிஷியல் இருக்குன்னா அது கேப் இருக்குன்னா 10th மார்க்ஷீட்டில் எப்படி நேம் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ண மாதிரி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அகைன் நேமை வெரிஃபை பண்ணுறதுக்கு நேமை திரும்ப ஒரு டைம் 10th மார்க்ஷீட்டில் உள்ள மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கிங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஆமான்னு ஆமா கொடுத்துட்டு என்னவா நேமை சேஞ்ச் பண்ணிக்கிங்கன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. வெரிஃபை பண்ணுறது திரும்ப ஒரு டைம் கொடுத்துக்கோங்க. நேம் சேஞ்ச் பண்ணதில்லைனா நோ கொடுத்துக்கோங்க, இதை ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்து உங்கள் ஜெண்டர், நீங்கள் என்ன ஜென்ரோ, மெயில் ஃபீமேல் ட்ரான்ஸ் ஜெண்டர், என்ன ஜென்ரோ அந்த ஜென்டரை கொடுத்துக்கோங்க. அந்த வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப உங்கள் ஜென்டரை கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா டேட்டா பர்த் கேட்கும். இந்த டேட்டா பர்த்து உங்கள் 10th மார்க்ஷீட்டில் உங்கள் டேட்டா பர்த் என்ன இருக்கோ அந்த டேட்டா பர்த் தான் கொடுக்கணும். ஏன்னா 10th மார்க்ஷீட் தான் எல்லாத்துக்குமே பேஸ். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் 10th மார்க்ஷீட்டில் டேட்டா பர்த் எப்படி இருக்குது, நேம் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் செக் பண்ணுவாங்க. அதனால் 10th மார்க்ஷீட் எப்படி இருக்கோ அப்படி தான் கொடுக்கும். டேட்டா பர்த் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க. வெரிஃபை பண்ணுறது திரும்ப கொடுக்கும். ஃபாதர் நேம், ஃபாதர் நேம் உங்கள் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒன்றில் உங்கள் ஃபாதர் நேம் இருக்கும், அந்த ஃபாதர் நேம் எப்படி இருக்கோ அப்படியே உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப ஒரு டைம் கொடுத்துக்கோங்க. இல்லை என்னோடய மார்க்ஷீட் எதுலேயுமே என்னோட ஃபாதர் நேம் இல்லைன்ற பட்சத்தில் உங்கள் ஃபாதர் நேம் என்னவோ அதை ஃபுல் நேமாக கொடுத்துக்கோங்க, பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி மதர் நேம், உங்கள் மதர் நேம் என்ன ஃபுல் நேமோ அந்த நேம் அப்படியே கொடுத்து வச்சுக்கோங்க. அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப ஒரு டைம் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது 10th மார்க்ஷீட் நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்கன்னு கேட்பாங்க. இதில் தமிழ்நாடு போர்டுன்னு இருக்கும், ஓகேவா? தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனுங்கிற போர்டு இருக்கும், தமிழ்நாடு போர்டுன்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சிபிஎஸ்சியில் படித்தவங்க சிபிஎஸ்சி கொடுத்து வச்சுக்கோங்க. இல்லை வேறு போர்டில் படித்தவங்க என்ன போர்டில் படிச்சிங்களோ அந்த போர்டை கொடுத்து வச்சுக்கோங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப ஒரு டைம் கொடுத்துக்கோங்க. அடுத்து ரோல் நம்பர். இந்த ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் 10th மார்க்ஷீட்டில் இருக்கும். சிலருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும், சிலருக்கு ரோல் நம்பர்னு இருக்கும், ஓகேவா? நீங்கள் உங்கள் 10th மார்க்ஷீட்டில் நீங்கள் எக்ஸாம் மார்க், நீங்கள் 10th எக்ஸாம் எழுத போகிறப்போ ஒரு உங்களோட புக்லெட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, உங்கள் சீட்டில் ஒரு நம்பர் எழுதி வச்சுருப்பாங்களா, அதுதான் ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அந்த நம்பர் தான் இந்த இடத்துல கொடுத்துக்கணும். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வெறும் நம்பராக தான் இருக்கும், ஆல்பாபெட்டிக்கல்லாம் வராது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து வச்சுக்கோங்க. ரோல் நம்பர் திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்கன்னு இருக்கும். மார்ச் 2017 மார்ச் 2019 இந்த மாதிரி மந்த் அண்ட் இயர் இருக்கும், அந்த இயரை கொடுத்து வச்சுக்கோங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப டைம் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது உங்கள் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன. நான் டிகிரி முடிச்சிட்டேன், அப்போ டிகிரி தான் என்னோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன். இந்த இடத்துல டிகிரியை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் 12th தான் என்னோட ஹையஸ்ட், 12th தான் முடிச்சிருக்கேன்னா 12th கொடுத்துக்கோங்க. இல்லை சார் நான் இப்போ டிகிரி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நான் என்ன கொடுக்க. நீங்கள் டிகிரி செகண்ட் இயர் படிச்சிருக்கீங்கன்னா உங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனுங்கிறது 12th தான். ஏன்னா நீங்கள் எப்போ நீங்கள் டிகிரி வாங்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் டிகிரி இந்த இடத்துல போடணும், ஓகேவா? ஸோ அதனால் 12th தான் முடிச்சிருக்கீங்க, அப்போ 12th இந்த இடத்துல கொடுத்து வச்சுக்கோங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப டைம் கொடுத்துக்கோங்க. கேண்டிடேட்டோட நம்பர் கேட்டிருப்பாங்க. ஆக்டிவாக எப்போவுமே கையில் இருக்கிற மாதிரியான ஒரு நம்பர், நம்பரை கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது மெயில் ஐடி, மெயில் ஐடியை கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்து வச்சுக்கப்புறம் இதில் வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், கீழே ஓடிபி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை ஓடிபின்றத கொடுங்க, ஓடிபி வெரிஃபை ஆகும். அடுத்து மெயில் ஐடி இருக்கும், சென்ட் ஓடிபின்னு இருக்கும், சென்ட் ஓடிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டுமே க்ரீன் கலரில் மாறிடும். இதை டீட்டெயிலை சென்ட் பண்ணுறப்போ சர்வர் பிஸியாக இருந்துச்சுன்னா ஓடிபி வர்றதில் கொஞ்சம் டிலே ஆகும், அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்தது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஓடிபி எல்லாமே, பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இதாகிட்டு இருக்கும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் இருக்கும், ஓகேவா? இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஒரு டைரியில் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் எந்த எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னாலும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு தான் அப்ளை பண்ணணும், ஓகேவா? ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்ததுக்கப்புறமா கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா இது வரும், இதில் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அண்ட் அதுக்கப்புறமா உங்களுடைய பாஸ்வேர்டு ஒன்று வரும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலில் வந்திருக்கும், அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு ஒரு கேப்சா இருக்கும், அந்த கேப்சாவை இதில் என்டர் பண்ணிவிட்டு சைன் கொடுங்க. சைன் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லும். இந்த பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க தெரியுமா, அந்த பாஸ்வேர்டு தான் இனிமேல் எஸ்எஸ்சி வெப்சைட் எல்லா டைமும் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு, அண்ட் அதை வச்சு தான் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் நேம் என்டர் பண்ணிங்க. நேமோட ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல். உங்கள் நேம் ராம்னு வச்சுக்கலாம், ராம், ஒரு டாலர் சிம்பிளு இல்லைனா அட்டு சிம்பிளு இல்லைனா ஹேஷ்டேக்கு, இது ஏதாவது ஒரு சிம்பிள் போட்டுக்கிட்டு ஹேஷ்டேக் கொடுங்க. ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் பிறந்த வருஷம், நீங்கள் 2005 பிறந்தீங்கன்னா 2005 இப்படி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் நேமு அதில் ஒரு லெட்டர் கேபிட்டலு, ஒரு கேரக்டரு, அதுக்கப்புறம் நம்பர், இப்படி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு 8 லெட்டர் இருக்க மாதிரி 1 2 3 4 5 6 7 8 லெட்டர்ஸ் இருக்கா, இப்படி தான் நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இது தான் நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓல்டு பாஸ்வேர்டு நீங்கள் ஆல்ரெடி வெப்சைட் லாகின் பண்ணது கொடுங்க, அதை கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு இப்போது க்ரியேட் பண்ணோம்னா அந்த பாஸ்வேர்டை கொடுத்து வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிறத கொடுங்க.
ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பாஸ் ஆட ரிட்டன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும். ரெண்டு நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, ஃபேவரட் இது என்ன மாதிரியான்றது ஒரு கேட்கும். கொஸ்டின் சூஸ் பண்ணி ஆன்சர் போடுவாங்க, கொஸ்டின் சூஸ் பண்ணி ஆன்சர் கொடுப்போம். போட்டுக்கிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கிறீங்க, அதுதான் இனிமேல் எஸ்சி வெப்சைட்டை நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்ட். அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த ரெண்டு தவிர தான் இனிமேல் வெப்சைட் லாகின் பண்ண முடியும். ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணுறது, மார்க்கை செக் பண்ணுறது, எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இதில் தான் பண்ண முடியும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு கேப்சா போட்டுக்கிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூணாவது ஸ்டெப்புக்கு வந்துடும். பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணியாச்சு, பர்சனல் டீட்டெயில்ஸை போட்டாச்சு. மூணாவது ஸ்டெப், இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் உங்கள் கேட்டகரி டீட்டெயிலாக ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் என்ன கேட்டகரிங்கன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓபிசியா, ஜென்ரலா, எஸ்சியா, எஸ்டியா, இடபிள்யூஎஸ்ஆ, எதுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி இந்தியனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் மார்க், தழும்பு மச்சம் இது எங்கே இருக்குன்றத சூஸ் பண்ணி இதில் என்டர் பண்ணிக்கோங்க. டிசபிலிட்டி உங்களுக்கு இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. டிசபிலிட்டி இருக்குன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. டிசபிலிட்டி இருக்குன்னா என்ன டிசபிலிட்டின்றத இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்களா, அதோட நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டிசபிலிட்டி இல்லாதவங்க இதை ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்து உங்கள் அட்ரஸ் கேட்பாங்க, பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்பாங்க. என்ன அட்ரஸோ டீட்டெயிலாக ஃபில் பண்ணுங்கள். ஸ்டேட் என்னது, தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக் என்னது கொடுத்துக்கிட்டு பின்கோடு என்னன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் சேமானது கேட்பாங்க. ஆமாண்ணா எஸ் கொடுங்க. பெர்மனன்ட் அட்ரஸில் நீங்கள் என்ன டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கலோ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஃபில் ஆகிடும். இல்லை ப்ரெசன்ட் அட்ரஸ் வேறனா நோ கொடுத்துக்கிட்டு ப்ரெசென்ட்டாக இப்போ எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அடிஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிங்கன்னு இருக்கும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா டிக்ளரேஷன் வரும், ஃபைனல் ஸ்டெப்பு. இதில் நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உண்மைன்றதை கேட்டுக்கோம். ஐ அக்ரி கொடுங்க. டிக்ளர்ன்றதை கொடுங்க. ப்ரிவியூ ஓடிஆர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸையும் காட்டும். அது எல்லாமே கரெக்டானது ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டு டிக்ளேர் கொடுங்க. டிக்ளேர் கொடுத்ததுக்கப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அண்ட் உங்களுடைய அந்த ஓடிஆர் இருக்குல்ல, இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணுங்களேன் அதோட பிரிண்ட் அவுட்டுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ப்ரூஃபாக இருக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டிக்ளேர் கொடுத்தோடனே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு எல்லா எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாங்கிறத எஸ்எஸ்சி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஓகே. இப்போ எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்க இதுலேருந்து நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி வெப்சைட் sse.nic.in இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கணும். போய்கிட்டு லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் இருக்கா இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா அப்ளையை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னு இருக்கும். இல்லை சிஹெச்எஸ்எல் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளைன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு அண்டு கேப்சா ஃபில் பண்ண சொல்லும். லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது, நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்கள் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இதெல்லாமே காட்டும். லைவ் எக்ஸாமினேஷன் இருக்கா இதில் பார்த்தீங்கன்னா இப்போது செலெக்ஷன் போஸ்ட் இது முடிஞ்சிடுது. இந்த இடத்துல உங்களுக்கு சிஹெச்எஸ்எல் அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குன்றிருக்கும், அப்ளைன்னு இருக்கும். இந்த அப்ளையே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக ஃபில் ஃபார்ம்ன்றது கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இதில் என்டர் ஆயிரும். நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதில் உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், க்ரூஷியல் டேட் அப்போ உங்கள் ஏஜ் என்னது, என்ன ஜெண்டரு, என்ன கேட்டகரி, டிசபிலிட்டி இருக்கா இல்லையா, சிட்டிசனு, உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, டென்த் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த போர்டில் படிச்சிங்க, டென்த் எப்போ பாஸ் ஆனீங்க, டென்த்தோடைய ரோல் நம்பர் என்ன, பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன, இதெல்லாமே நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தது ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. எல்லாமே கரெக்டானதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்னன்றது இருக்கும், டுவெல்த்தா டிகிரியா என்னன்றதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது டீட்டெயில்ஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இந்த எக்ஸாம்ஸை பார்த்தீங்கன்னா டுவெல்த் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக. ஸோ அதனால் டுவெல்த்தோட இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஏன்னா இந்த எக்ஸாம் டுவெல்த்துக்காக நடத்தக்கூடிய எக்ஸாமே டுவெல்த்து தான் மினிமம் குவாலிஃபிகேஷன். நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஆனால் குவாலிஃபைங் எஜுகேஷனுங்கிறது டுவெல்த்து தான். அதனால் டுவெல்த் இந்த இடத்துல கொடுத்துருவோம். கொடுத்துட்டு எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துங்க. பாஸ்ட்டு எல்லாருமே டுவெல்த் பாஸ் ஆகிருப்பீங்க. பாஸ்ட் எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க, உங்களோட மார்க் ஷீட், டுவெல்த் மார்க் ஷீட்டில் ஏப்ரல் 2017 இந்த மாதிரி வருஷம் இயர் கொடுத்துருக்கோம், மாதம் இயர் கொடுத்துருக்கோம். அது என்ன இயர் கொடுத்துருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. டுவெல்த் எந்த போர்டில் படிச்சிங்க அந்த இதை கொடுத்து வச்சுக்கோங்க. டுவெல்த்தோட ரோல் நம்பர் கொடுத்துக்கோங்க. டுவெல்த்தில் எத்தனை பர்சன்டேஜ் சிஜிபினா சிஜிபி, பர்சன்டேஜ்னா பர்சன்டேஜ், ஏதோ ஒன்று அதை வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் வந்து கேட்கும். ஓகேவா, எக்ஸ் சர்வீஸ் மேன்னா ஆமான்னு கொடுத்துக்கோங்க. ஆமான்னு கொடுத்துட்டு உங்கள் டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, எப்போ டிஸ்சார்ஜ் ஆனீங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லைனா நோன்றதை கொடுத்துக்கோங்க.
நீங்கள் ஆல்ரெடி சிவில் சர்வெண்ட்டாக எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் தான் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் 0.21 ஃபுல்லாகவே எக்ஸ் சர்வீஸ்மேன் மட்டும்தான் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். 0.22 இது எல்லா கேண்டிடேட்டும் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவையா? உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவைன்னா எஸ்ன்னு கொடுங்க, தேவையில்லைனா நோன் கொடுங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லைங்கிறத நோட்டிஃபிகேஷன் வீடியோ நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிக்கோமா, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணுமோ அந்த கோடை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் இப்போ அந்த எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயிலுக்கு அண்ட் மொபைலுக்கு இதெல்லாம் வரணுமான்றது கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நோ கொடுத்துருங்க, ஏன்னா நிறைய ஃப்ராட் கால்ஸ் எல்லாமே வரும், அதனால் நோன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா எக்ஸாம் ரெக்யர்மெண்ட்ஸ்ன்றது கேட்கும். எக்ஸாம் சென்டர் கேட்பாங்க, மூணு ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. இதில் மொதல் ப்ரிஃபரன்ஸு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள சிட்டி, எந்த சிட்டி எக்ஸாம் சென்டர் லிஸ்ட்டில் இருக்கோ அதை ஃபஸ்ட்டாக கொடுங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இதெல்லாம் தான் தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள எக்ஸாம் சிட்டிஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில், இப்போ நீங்கள் வந்து கன்னியாகுமரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி தான் பக்கத்தில், அதனால் திருநெல்வேலியை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. அதுக்கப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூருங்கிற மாதிரி கொடுத்துக்கணும். முதல்ல எந்த சிட்டி நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்தீங்களோ அதான் எக்ஸாம் சென்டர் வரும், அதனால் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். அடுத்தது நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் எழுத ஆசைப்படுறீங்கன்றது கேட்பாங்க. நீங்கள் தமிழ் எழுத ஆசைப்படுறீங்கன்னா தமிழ்னு கொடுத்துக்கோங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டரில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மூணில் எதில் நீங்கள் கொஸ்டின் பார்க்க ஆசைப்படுறீங்கன்னு கேட்கும். அப்போ நீங்கள் இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கினாலும் சூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணாமல் வெறும் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ், ஹிந்தி இது ரெண்டில் எதில் நீங்கள் கொஸ்டின் டிஃபால்ட்டாக பார்க்குறீங்கன்றத மட்டும்தான் கேட்கும். அதனால் நீங்கள் தமிழில் எழுத ஆசைப்படுறீங்கன்னா அப்ளை பண்ணுறப்போ தமிழ் வேணுன்றத கொடுங்க. மலையாளத்தில் எழுத ஆசைப்பட்றீங்கன்னா அப்ளை பண்ணுறப்போ மலையாளத்தில் எழுத ஆசைப்பட்றேன்றதை கொடுங்க. ஆனால் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறப்போ இங்கிலீஷ் எழுத ஆசைப்பட்றீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடி இங்கிலீஷ்ன்றதை கொடுத்துருங்க. இங்கே நீங்கள் தமிழ் கொடுக்காம எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடி எனக்கு தமிழில் கொஸ்டின் பேப்பர் வேணும்னு கேட்டிங்கன்னா வராது, ஓகேவா? ஆன்லைனில் அடுத்தது லாங்குவேஜ் ரிட்டர்ன் சூஸ் பண்ணிக்கோங்க. டைப்பிங் டெஸ்ட் ஹிந்தியா இங்கிலீஷ் இந்த ரெண்டில் எதில் டைப்பிங் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணிக்கோங்க, தமிழில் டைப்பிங் கிடையாது, ஓகே? அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு திரும்ப டைம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது டிசபிலிட்டி உள்ளவங்க இதை ஃபில் பண்ணணும். இந்த 27th பாயிண்ட் ஃபுல்லாகவே டிசபிலிட்டி உள்ளவங்க தான் ஃபில் பண்ணணும், டிசபிலிட்டி இல்லாதவங்க ஃபில் பண்ண வேண்டாம். டிசபிலிட்டி உள்ளவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% அதிகமாக டிசபிலிட்டி இருக்கான்றத கேட்டிருப்பாங்க. ஆமான்னு ஆமான் கொடுங்க, இல்லைன்னா நூன்றது கொடுங்க. அதே மாதிரி போத் ஆம் அஃபெக்டட் அவங்கள ஃபஸ்ட்டு பிளைண்ட்னஸ் உள்ளவங்க, அடுத்தது போத் ஆம் அஃபெக்டட் அவங்களுக்கு 40% மேலே இருக்கான்றதை கேட்பாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா இவங்களால எக்ஸாம்ஸ் எழுதுறது டிஃபிகல்ட்டி இருக்கும். அவங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தங்க ஸ்கிரைப்னு வந்து அவங்க கொஷின் ரீட் பண்ணி அவங்க உங்கள்கிட்ட இருந்து ஆன்சர் வாங்கி அதில் ஃபில் பண்ணுவாங்க. அவங்க பேர் ஸ்கிரைபு, அது உங்களுக்கு வேணுமா இல்லையான்றத கேட்கறது தான், ஓகேவா? ஸோ அதை கொடுத்துட்டு உங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கான்னு கேட்பாங்க. ஆமாண்ணா ஆமாம், நோனா நோ கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுக்குறீங்கன்னா ஸ்கிரைப் வேணுமான்றது கேட்பாங்க. எஸ்ன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்கிரைப் உங்களுக்கு நீங்களாக அரேஞ்ச் பண்ணிப்பீங்களான்றது கேட்பாங்க. ஆமாண்ணா எஸ்ன்னு கொடுங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க தெரியுமா, அவங்க இந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கக்கூடாது, உங்களை விட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் கம்மியானவங்களாக இருக்கும். இல்லை என்னால் அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னா நோனு கொடுத்துக்கோங்க. எஸ்எஸ்சியை உங்களுக்கு ஸ்கிரைப் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணுறவங்க எந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்களா இருக்கணும்னு கேட்பாங்க, தமிழ்ன்றதை சூஸ் பண்ணி, ஓகேவா? ஓகே, அடுத்தது நீங்கள் 12th பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிச்சிருக்கீங்களான்றது கேட்பாங்க. அதாவது மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிச்சிங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா அது டிஇஓ போஸ்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் ஆமாண்ணா ஆமாம், நோனா நோன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணியாச்சு. கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது, உங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்ஸ் உங்களை இதை வந்து அப்லோட் பண்ணணும். இதில் கேப்சர் லைவ் ஃபோட்டோன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சிஸ்டத்தில் கேமரா இருந்துச்சுன்னா அந்த கேமரா முன்னாடி இருந்துக்கோங்க, உங்கள் ஃபோட்டோ கேப்சர் ஆகிடும். ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறப்போ நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்கும், தொப்பி வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் ஸ்பெக்ஸ் போடுறவங்களா இருந்தாலும் சரி ஸ்பெக்ஸ் போட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணாதீங்க, ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஓகேவா? ஸ்பெக்ஸ்லாம் கழட்டிட்டு ரெண்டு காது நல்லா தெரிகிற மாதிரி பின்னாடி ஒரு லைட் பேக்ரவுண்டை வச்சு ஃபோட்டோ ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோட்டோலாம் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, கேர்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? அடுத்து சிக்னேச்சரை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் இங்கில் உங்கள் சிக்னேச்சரை போட்டு அதையுமே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், ஓகேவா? சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணுறது 20-10 KB தான் இருக்கணும், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், இந்த சைஸில் தான் இருக்கணும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இல்லை என்னோடய சிஸ்டத்தில் கேமரா இல்லை சார்னு சொல்கிறவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் மை எஸ்எஸ்சின்னு ஒரு ஆப் உண்டு, அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதில் உங்களோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். மொபைலில் கேமரா இருக்கும்ல, அதை வச்சு கேப்சர் பண்ணி கூட அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக்ளரேஷன் கேட்கும், ஐ அக்ரீன்றது கொடுங்க, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை காமிக்கும், அதில் ப்ரிவ்யூ பார்த்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா
ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா அவங்க ஃபீஸ் பே பண்ணுறதை கிளிக் பண்ணி 100 ரூபா ஃபீஸ் பே பண்ணிக்கோம். விமன் கேண்டிடேட்டு, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் ஃபீஸ் பே பண்ணோன்னா இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே ஃபீஸ் பே பண்ணுவோம். 100 ரூபா ஃபீஸ் பே பண்ணிட்டு அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். மாறினதுக்கப்புறமா இங்கே நீங்கள் மை அப்ளிகேஷன் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்க அந்த அப்ளிகேஷன் இருக்கும், அதில் உங்களோட அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, அதுதான் ப்ரூஃப். இப்படி தான் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். இது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு 90 டேஸில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த டாபிக்ஸ் மட்டும் பண்ணிங்க 150 மார்க்ஸ் எடுத்துட முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் இந்த கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது, இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கம்ப்ளீட் சிலபஸ் உங்களுக்கு கவர் ஆகிடும். இந்த வீடியோவில் என்ன டாபிக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்குமோ அதை மட்டும் இந்த கோர்ஸை பார்த்து படிச்சுக்கோங்க. நிச்சயம் இந்த லிமிட்டட் டைமில் உங்களால் 150 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு சிலபஸை உங்களால் கவர் பண்ணிக்கிட முடியும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கு நம்புகிறோம். இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லையும் மெயில் ஐடியிலையும் கேட்குறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.